வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 500 மில்லி நானோ யூரியா ஒரு மூட்டை யூரியாவுக்கு இணையான பயனளிக்கும். விலை ரூபாய் 240 மட்டுமே. விவசாயிகளுக்கான உதவி எண் கால் சென்டர். 50,000 புதிய விவசாய இணைப்புகள் வழங்குவது குறித்து ஆய்வு கூட்டம். நான் முதல்வன் திட்டம் மாணவ செல்வங்களுக்கான சிறப்பு திட்டமா? சர்வதேச திணை ஆண்டு 2023 முன்னிட்டு ராகி திணையின் முக்கிய அம்சங்கள். வானிலை தகவல். செய்திகள் வாசிப்பது தெய்வபிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நானோ யூரியா. இலை வலி தெளிப்பு 1 லிட்டர் நீருக்கு 4 மில்லி நானோ யூரியா திரவம் போதுமானது. இதன் விலை ரூபாய் 240 மட்டுமே. பொதுவாக யூரியா மேலுரத்திற்கு மாற்றாக நானோ யூரியாவை தெளிக்கலாம். மேலும் 500 மில்லி நானோ யூரியா திரவம் ஒரு மூட்டை யூரியாவுக்கு இணையான பயனை அளிக்கிறது. மண் மற்றும் நீர் மாசடையாமல் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது. மேலும் குறுணை யூரியாவை விட விலையும் குறைவு என்பதால் விவசாய பெருமக்கள் எளிதாக வாங்கி பயனடையலாம் என வேளாண் அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது. வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்திய விவசாயிகளுக்கான உதவி எண் 1551 அல்லது 1800180151 ஆகும். திரையிலும் தோன்றும். விவசாயம் தொடர்பான தங்களின் பிரச்சனைகள் கேள்விகளை தெரிவிக்கலாம். கால் சென்டரில் உள்ள ஆபரேட்டர் விவசாயிகளின் பிரச்சனைகள் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிப்பார். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 50,000 புதிய விவசாய இணைப்புகள் வழங்குவது குறித்து சென்னை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் அனைத்து இயக்குநர்கள் மற்றும் தலைமை பொறியாளர்களுடன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை அமைச்சர் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்ட மாபெரும் திறன் மேம்பாட்டிற்கான முன்னெடுப்பே நான் முதல்வன் திட்டம். இத்திட்டம் நம் மாநிலத்தில் ஆண்டுக்கு 12 லட்சம் இளைஞர்களுக்கு முன்னேற்றத்திற்கான மாற்றத்தினை தரும் திறன்களை வழங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட இணையதளம் www.nanmudalvan.tn.gov.in. இலவச படிப்புகள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டமானது பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக், அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளை உள்ளடக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச திணையாண்டு 2023 முன்னிட்டு ராகி திணையின் முக்கிய அம்சங்கள் ஒரு பார்வையாக பார்க்க உள்ளோம். ராகி கனிமங்களின் நல்ல மூலமாகும். மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது இதில் கால்சியத்தின் அளவு 5 முதல் 30 மடங்கு அதிகம். இதில் நல்ல அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து உள்ளது. கேழ்வரகு ராகி என்று அறியப்படும் திணையின் ஆங்கில பெயர் ஃபிங்கர் மில்லட் ஆகும். இது பொதுவாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வறண்ட பகுதிகளில் விளையக்கூடிய பயிராகும். இதன் அறிவியல் பெயர் எலோசின் கொர்கானா. இதனை சப்பாத்தியாகவோ, இட்லியாகவோ, பொரோட்டாவாகவோ, தோசையாகவோ அல்லது ஃபேஸ்பேக் போன்ற ரூபத்தில் பயன்படுத்துவதுண்டு. கடந்த 24 மணி நேரமாக தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட தமிழ் கிருஷி ஜாகரன் வலைதளத்தை பார்வையிடவும். நன்றி, வணக்கம்.